ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை பூ உதிரும். பெரியசாமி பிள்ளை வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் அதுவும் அந்த நரைத்து போன சுருட்டு புகையால் பழுப்பெரிய பெரிய மீசையை முறுக்கி கொண்டு பேச ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் அவர் பேசுகின்ற விஷயம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த இரண்டு உலக மகா யுத்தங்களின் நேச தேச இராணுவத்தினர் புரிந்த வீரதீர சாகசங்கள் பற்றியாகத்தான் இருக்கும். அவரது வலது புருவத்தின் மேல் இருக்கும் ஒரு நீண்ட தழும்பு முன்பட்களில் ஒன்றுக்கு தங்கமுலாம் பூசிக்கொண்டது. அதற்கு காரணமாக இருந்த ஒரு சீனாக்கார நண்பன் தன் நினைவாய் அவருக்கு தந்த இப்பொழுதும் கையில் இருக்கும் ஒரு பழைய மாடல் கை கடிகாரம், இடுப்பு சாவி கொத்துடன் தொங்கும் நீண்ட பேனா கத்தி, அதன் உதவியால் இரண்டு எதிரிகளை சாய்த்தது, இவ்விதம் அவரோடு சம்பந்தப்பட்ட சகலமும் யுத்தத்தில் முத்திரை பெற்றுவிட்ட பின் அவரால் வேறு எவ்விதம் பேச இயலும்? அரும்பு மீசை பிராய்த்தது முதல் மகா யுத்தத்திலும், கருகருவென முறுக்கு மீசை வளர்ந்த நடுத்தர வயதில் இரண்டாவது மகா யுத்தத்திலும் சமராட்டி வந்தவர் அவர். சுதந்திரமும் அமைதியும் நிலவும் ஒரு நாட்டின் பிரஜையாய் நரைத்த மீசையுடன் தளர்ந்த உடலுடன் இப்பொழுது வாழ்ந்த போதிலும் அவரது பட்டாளத்துக்கார மனதிற்கு அடிக்கடி பழைய நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தி கொள்வதில் ஒரு போதை இருந்தது. அதில் ஒரு புத்துணர்ச்சியும் பிறந்தது. அவர் தான் சந்திக்க நேர்கின்ற ஒவ்வொரு வாலிபனிடமும் முதல் தடவையாகவும் பின்னால் சந்திக்கும் சமயங்களின் அடிக்கடியும் ஒரு விஷயத்தை வற்புறுத்துவார். இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் 20 வயசுக்கு மேலே ஒரு 10 வருஷம் குறைஞ்சது 5 வருஷமாவது கட்டாயமாக பட்டாளத்து அனுபவம் பெறணும். ஆமாம், மாட்டன சட்டம் போடணும் என்பார். தன் மகனை இராணுவ வீரனாக்க வேண்டும் என்பதில் அவரது ஆசை பற்றி கொண்டு எரிய ஆரம்பித்தது. அவரது பேச்சையும் தீர்மானத்தையும் கண்டு பயந்த அவர் மனைவி மரகதம் உறவினர்கள் மூலம் கிழவரின் முடிவை மாற்ற முயன்றாள். எதுக்குங்க பட்டாளமும் கிட்டாளமும், பையன் 10 படித்து பாஸ் பண்ணியிருக்கு, ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் ஒன்று பார்த்து வச்சு கல்யாணம் காட்சி நடத்தி பேரம்பேத்தின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காம பையனை பட்டாளத்துக்கு அனுப்புறது சரியில்லைங்க, அவ்வளவுதான் என்று கூறிய அந்த உறவினர்களையும் அவர் அவ்விதம் வந்து யோசனை கூற காரணமாயிருந்த மனைவியையும் பார்த்து மீசையை முறுக்கி கொண்டு லேசாய் சிரித்தார் பெரியசாமி. பிறகு அவர்கள் சொல்வதை சற்று ஆழ்ந்து சிந்தித்தார். அதில் பொருள் இருப்பதாக தெரியவில்லை அவருக்கு. குறுகிய பாசம் என்பதை தவிர வேறு காரணமில்லை என்றே தோன்றியது. அவர்களுக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாதும், நான் வாழ்நாள் பூரா வெள்ளப்புள்ளைக்காரங்கிட்ட அடிமை சிப்பாயாக கழிச்ச காலம் இருக்கே, அது கொடுமை. அப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு ஒரு கருப்பு மேஜருக்கு கிடையாது. ஒரு சுதந்திர நாட்டு இராணுவத்தில் ஒரு சாதாரண சிப்பாயாக இருக்க மாட்டேனான்னு ஏங்கி தவிச்சது எனக்கெல்லாம் தெரியும். இப்போ என் மகனுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிதுன்னா அதை விடலாமா? பட்டாளத்துக்கு போனால் சாகிறது தான் தலைவிதின்னு நினைக்காதீங்க. பட்டாளத்துக்கு போகாதவனுக்கும் சா உண்டு. வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு, அனுபவம், தேசங்கிற உணர்வு, ஒரு டிசிப்ளின் எல்லாமே உண்டாகும் பட்டாளத்தில். இதெல்லாம் இல்லாமல் சும்மா வெந்தது தின்னுட்டு வேலை வந்தால் சாவறதில் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்று அவர் கேட்டபோது தந்தையின் அருகே நின்றிருந்த சோமநாதன் தந்தையின் இதயத்தையும் எண்ணத்தையும் சரியாக முழுமையாக புரிந்து கொண்டான். அவர் உடலில் ஓர் துடிப்பும் அவர் கண்களின் தனக்கு வயதில்லையே என்கின்ற ஏக்கமும் பிறந்ததை அவன் மட்டுமே கண்டான். அப்பா, அப்படி செத்து போனாதான் என்னப்பா? பட்டாளத்துக்கு போகிறவன் அரசாங்க பணத்தில் உடம்பை வளர்த்துக்கிட்டு ஊருக்கு லீவுக்கு வந்து உடம்பை காமிச்சுக்கிட்டு போனால் போதுமா? சண்டைன்னு வந்தால் சாவும் தயாராக தான் போகணும் என்று ஒரு வீரனின் மகனுக்குரிய திணிச்சலுடன் சோமநாதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு கிழவரின் சுருட்டுக்கரையேறிய கரிய உதடுகள் உணர்ச்சி மிகுந்து துடித்தன. சபாஸ் என்ற பெருமிதத்தோடு அவனை பாராட்டுகையின் அவர் கண்களின் அதீதமானதோர் ஒளிச்சுடர் விட்டது. இடதுகை ஆள்காட்டி விரலால் முறுக்கேறி உயர்ந்திருந்த மீசையின் வளைவை லேசாக ஒதுக்கிவிட்டு கொண்டே மகனின் தோல் மீது கை வைத்து அவனுக்கு நேரே நின்று மகனின் கண்களை பார்த்து கேட்டார் பெரியசாமி. டே தம்பி,
இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. நீ சொல்லு பார்ப்போம், இந்தியா மேலே சண்டைக்குன்னு வர்றவன் இனிமேல் இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானான்னு. ம், தள்ளு. பட்டாளத்துக்கு போகிறதுன்னா காக்கி உடுப்பு மாட்டிக்கின உடனே கையில் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு கண்ட பக்கமெல்லாம் படப்படான்னு சுட்டுக்கின்னு நிற்கிறது இல்லை. பட்டாளத்து வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தினா அறிவும் அனுபவம் வளரும். எழுத படிக்க தெரியாதவனாக தான் நான் மிலிட்ரிக்கு போனேன். நானே இவ்வளவு கற்றுக்கிட்டு வளர்ந்துருக்கேன்னா யார் காரணம்? பட்டாளந்தான். இல்லாட்டி எங்கள் அம்மாவை விட்டுக்கிட்டு எப்படி போவேன்னு ஊருக்குள்ளேயே குந்திக்கிட்டு இருந்தா விரவு பொறுக்கிட்டு மாடு மேய்க்க தான் போயிருப்பேன். நீ என்ன மாதிரி தற்குறி இல்லைப்பா, படிச்சிருக்க, போனேன்னா ரொம்ப விஷயம் கற்றுக்கலாம், ஆபீஸராக கூட ஆகலாம். இங்கேயே இருந்தீங்கன்னா சினிமா பார்த்துக்கிட்டு சீட்டி அடிச்சுக்கிட்டு அதான் உங்கள் அம்மாவுக்கும் திருப்தியாக இருக்கும். ஊர்க்காரன் எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். துப்பாக்கின்னா எது போலீஸ்காரனுக்கு மட்டும்தான் சொந்தம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் துப்பாக்கி பிடிச்சி கற்றுக்கணும். அப்போ தான் இன்றைக்கி இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் தேசத்துக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா நாடே துப்பாக்கி ஏந்தி நிற்கும். தந்தை தான் சொல்வழியால் தாயின் ஆசிர்வாதத்துடன் 10 வருடத்திற்கு முன் பட்டாளத்திற்கு சேர்ந்தான் சோமநாதன். முதல் முறையாக பட்டாளத்தில் சேர்ந்து அடுத்த ஆண்டில் அவன் லீவில் ஊருக்கு வந்திருந்த போது 1 வருடத்தில் அவன் அதிகம் வளர்ந்திருப்பதைக் கண்டு அவன் தாய் பூரித்து போனாள். அவனிடம் வெறும் உடல் வளர்ச்சி மட்டுமல்லாது உள வளர்ச்சியும் அறிவு விலாசமும் மிகுந்திருக்கிறதா என்பதையே சிரத்தையுடன் ஆழ்ந்து பரிசீலித்தார் பெரியசாமி. சதா நேரமும் அவனோடு பேசி கொண்டிருப்பதிலும் தன் அனுபவங்களை சொல்வதை அவன் எவ்விதம் கிரகித்து கொள்கின்றான் என்று கவனிப்பதிலும் அவனை அளந்தார் பெரியசாமி. லீவில் வீட்டுக்கு வந்திருந்த போது கூட காலையில் 5.5 மணிக்கு மேல் அவனால் படுக்கையில் படுத்திருக்க முடியவில்லை. எங்கோ 100 கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் தனது இராணுவ முகாமில் முழங்குகின்ற காலை நேர எக்காலத்தின் ஓசையை கேட்டவன் போன்று அந்த பழக்கத்தால் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து விடுவான் சோமநாதன். பின்னர் காலை நேரம் உலா போய்விட்டு தேகப்பயிற்சி செய்து முடித்த பின் என்ன செய்வதென்று புரியாமல் நாள் முழுவதும் பேப்பர் படித்து கொண்டே உட்கார்ந்திருப்பது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. 2வது முறை அவன் லீவிற்கு வந்தபோது அதற்கென்ற பரிகாரம் கண்டவன் போல் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தான். அதன் விளைவாய் அவர் வீட்டை சுற்றியிருந்த கட்டாந்தரையாக கிடந்த தோட்டம் சண்பகம் ரோஜா மல்லிகை செடிகளாய் நந்தவனமாக மாறி அவனது நினைவாய் இன்றும் மலர்களை உதிர்த்து கொண்டிருக்கிறது. இந்த 10 வருட காலத்தின் மகன் நினைவு வரும்போதெல்லாம் பெரியசாமி பிள்ளை தோட்டத்திற்கு போய் நின்று அந்த மலர் செடிகளை வெகுநேரம் பார்த்து கொண்டிருப்பார். மலர்ந்த புஷ்பங்களைக் கண்டு அவர் மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கும். அதே பொழுதில் அங்கு உதிர்ந்த பூக்களைக் கண்டு பெருமூச்சரித்து கொண்டிருப்பார் அவர் மனைவி. சும்மா கிடந்த தோட்டமெல்லாம் செண்பகமும் ரோஜாவும் வச்சு பூ மண்டி போகுது. ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் வந்து அள்ளிக்கிட்டு போகுதுக. போகிறதுக சும்மாவா போகுதுக? பூ இருக்கிற வீட்டில் பொண்ணு இல்லையான்னு பரியாசம் பண்ணுறா ஒரு குட்டி. அது யார், அந்த வாயாடியா? பொண்ணு இல்லை, நீ தான் வந்து இருக்கணும்னு சொல்கிறது தானே என்று நரைத்த மீசையின் வழக்கம் போல் கை போட்டார் பெரியசாமி. அப்படித்தான் நானும் நினச்சிக்கிட்டேன், அதை அவகிட்ட எதுக்கு சொல்லுவானேன்னு. நேற்று கோயில் அவள் ஆயா அவ பார்த்து சொன்னேன், அவளுக்கு வாயெல்லாம் பல்லா போச்சு. நம்ம பயலுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா என்ன? பின்ன என்று மலர்களின் நடுவே மலர்ந்த முகத்தோடு பல இரவுகளாய் தூக்கமல்லாது கட்டிய மனக்கனவுகளை கணவனிடம் உதிர்க்கும் மனைவியின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டார் பெரியசாமி. சரி சரி, இந்த தடவை நம்ம வீட்டில் கல்யாணம்தான், நீ போயே மசிக்கூடும் காகிதமும் எடுத்து வெயி, பையனுக்கு கடுதாசி எழுதணும் என்று உற்சாகமாய் கூறினார் பிள்ளை. வாழ்க்கையில் இளம் பிரயாயத்தில் பெரியசாமி பிள்ளைக்கு மனைவியாகி பல வருடங்கள் அவரை பிரிந்து ஒவ்வொரு நாளும் தாலிச்சிரட்டை இறுக்கி பிடித்து கொண்டே காலம் கழித்து ஒருவாறு அந்த கவலை தீர்ந்து புருஷன் திரும்பி வந்த பின் தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்று பல காலம் ஏங்கி பின்னொரு நாள் சோமநாதன் பெற்றபோது என்ன பேறு வகை கொண்டாலோ அந்த அளவு தாங்கென இன்ப உணர்ச்சியினால் மெய்சிலிருந்து ஆனந்தத்தின் கண்கள் இரண்டிலும் நீர்க்குளமாய் உள்ளே சென்றாள் மரகதம். வழக்கமாய் தந்தையின் கடிதம் கண்டு ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே ஊருக்கு வந்துவிடுவான் சோமநாதன்.
அந்த தடவை 2 மாதத்திற்கு பிறகே வர முடிந்தது. ஆம், போன தடவை அவன் வந்தபோது கோவாவில் போரிட்டு வெற்றி பெற்ற யுத்த அனுபவம் பெற்ற வீரனாய் திரும்பியிருந்தான். அப்பனும் மகனும் பேசி கொண்டிருக்கையில் இடையில் வந்து கலந்து கொள்ள தைரியம் இல்லாத மரகதம் தூரத்திலே அரை வாயிலே நின்று அவர்களை கவனித்து கொண்டிருப்பாள். மகனது வார்த்தைகளை செவிகள் கிரகித்த போதிலும் அவரது பார்வை மரகதம் நிற்கும் திசைக்கு ஓடி அவள் கண்களையும் அடிக்கடி சந்திக்கும். அந்த ஒவ்வொரு நிமிடமும் பேசி கொண்டிருக்கும் மகனின் வார்த்தைகள் காதில் விழாமல் ஒளியிழந்து போகும். பேசாத தூரத்திலே நிற்கும் மனைவியின் மௌன வார்த்தைகள், அவளது இதய துடிப்பு அவர் செவியையும் இதயத்தையும் வந்து போகும். தோட்டம் பூரா செண்பகமும் ரோஜாவும் வச்சு பூமண்டி போவது. அவன் பேசிக்கொண்டிருப்பதை கேட்ட நேரம் போற தான் பேச நேர்ந்த போதெல்லாம் மகனின் கல்யாண விஷயமாகவே பேசினார் பெரியசாமி பிள்ளை. சோமநாதன் தனக்கு ஒரு கல்யாணம் என்பது பற்றி அதுவரை யோசித்ததே இல்லை. ஆனால் தகப்பனார் பேசுகின்ற தோரணையை பார்த்தால் தனக்கு யோசிக்க அவகாசமே தரமாட்டார் போலிருந்தது. இதில் யோசிக்கத்தான் அப்படி என்ன இருக்கிறது? சமாதான சூழ்நிலையில் வாழும் ஒரு தேசத்தில் இராணுவ உத்தியோகஸ்தன் கல்யாணம் செய்து கொள்ளலாம். அவ்விதம் திருமணம் புரிந்த எத்தனையோ பேர் குடும்பத்தோடு அங்கே வந்து வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து கூறி சரி என்று ஒப்புக்கொண்டான். இந்த தடவை லீவிலேயே அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. பூப்பறிக்க வந்த கௌரி பூந்தோட்டத்திற்கு சொந்தக்காரியானாள். ஒரு பலனும் கருதாமல் சோமநாதன் தன் கையால் நட்டு தண்ணீர் பாய்ச்சியதற்கு பிரதியாக மலர்களை மட்டுமல்லாமல் அவனுக்கு ஒரு மனைவியையும் கொண்டு வர தூதாய் இருக்கும் மகிழ்ச்சியில் சண்பகமும் ரோஜாவும் பூத்து குலுங்கி சிரித்தன. தனக்கும் அவனுக்கும் உறவு விளைய காரணமாக இந்த செடிகள்தான் என்று நினைப்பாலேயே கௌரி பொழுதெல்லாம் தோட்டத்திலேயே கழித்தாள். கல்யாணத்திற்கு பிறகு சரியாக 2 மாதங்களையும் சோமநாதன் அவளுடையே 1 மணி நேரம் கூட பிரிந்திராமல் கழித்தான். எத்தனை காலைகள், எத்தனை மாலைகள், எத்தனை இரவுகள் இவர்கள் இருவரும் ஆங்காங்கே கழித்து என்னென்ன பேசி என்னென்ன கனவுகளை வளர்த்தார்கள் என்று அந்த செண்பகத்திற்கு தெரியும். அந்த ரோஜாவும் மல்லிகையும் அறியும் அதை. கடைசியில் ஒரு நாள், 2 மாதங்கள் அவள் உடலோடும் இதயத்தோடும் இணைந்திருந்து கனவோடும் கற்பனையோடும் கலந்து உடலால் மட்டும் விலகும் பொழுது, அடுத்த தடவை லீவுக்கு வந்து திரும்பும் போது உன்னை என்னுடன் அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்குறுதி தந்து அவன் அவளை பிரிந்து சென்றான். கௌரியை பிரிந்து சென்ற 15ஆம் நாள் அவளுக்கு அவனிடமிருந்து ஒரு கடிதாசி வந்தது. அவனிடமிருந்து மறுகடிதம் வரும் வரை தனது தனியறையில் ஏகாந்தத்தின் அவனோடு வந்த எட்டி பார்த்தது போல் ஜன்னல் அருகே வளர்ந்திருக்கும் சண்பக மரக்கிளையின் பூத்துச் சிரிக்கும் மலர்களுக்கு அந்த கடிதத்தில் இருந்த ரகசியங்களை படித்து காட்டி கொண்டிருந்தாள் கௌரி. செண்பகத்திற்கு பக்கத்தில் மலர்ச்சியின் ரகசியத்தை மறைத்து கொண்டு முற்றாக மறைக்க முடியாமல் தாங்கென தவிப்புடன் கனத்து கிடக்கும் மொட்டுக்களை தாங்கி நிற்கும் ரோஜாவை பார்த்து அவள் சிரித்தபோது, உன் கதை இன்னும் 1 மாதத்தில் தெரியும் என்று பளீரென சிரித்து சிதறிய முல்லைக்கொடியிலிருந்து பூக்கள் உதிர்ந்த ரகசியம் அவளுக்கு அப்போது புரியவில்லை. 2 மாதங்களுக்கு பின் செண்பகத்தையும் ரோஜாவையும் மடிக்கணக்க கட்டி கொண்டிருக்கும் உணர்ச்சியுடன் மனமும் உடலும் கூசி சிலிர்க்க அந்த விஷயத்தை அவனுக்கு அவள் எழுதும்போது அவனுக்கும் அவளுக்கும் விளைந்த உறவுக்கு பின் சில இரவுகளை சேர்ந்து கிடந்த சிலிர்ந்த அந்த படுக்கையின் தலைமாட்டில் சுவரின் தொங்கும் சோமவின் படம் அவளை பார்த்து சிரிக்கும் பொழுது அவன் படத்தை கூட பார்க்க முடியாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். முகத்தை மூடிய கரங்களை மீறி வலிந்த நாணம் அவள் காதோரத்தின் சிவந்து விளிம்பு கட்டி நின்றது. அவள் கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு அந்த படத்தை கையில் எடுத்தாள். அருகே இருத்தி பார்க்க பார்க்க விகச்சிப்பது போல் வடிவாய் அமைந்த உதட்டில் கூர்ந்த அவனது மாய புன்னகை அவள் இதயத்தை ஊடுருவியது. திடீரென்று அவளுக்குள் உடல் சிலிர்த்தது. நெஞ்சில் நிலைத்த அவன் நினைவு வயிற்றில் புரண்டது போலிருந்தது. நீங்கள் எப்போ வருவீங்க என்று அந்த படத்தை முகத்தோடு அணைத்து கொண்டு அமைதியாய் சம்பந்தம் இல்லாமல் தொண்டை அடைத்து கரகரக்க அவள் கேட்டபோது தன் விழிகளில் சுரந்த கண்ணீரை அவளால் அடக்க முடியவில்லை. எப்போ வருவீங்க,
எப்போ வருவீங்க என்று துடித்து கொண்டிருந்த அவளது இதயத்திற்கு அவளிடமிருந்து பதில் வந்தது. இதயம் என்று ஒன்றிருந்தால் துடிப்பு என்று ஒன்று உண்டு. அந்த இதயம் அவனுக்கு இருந்ததால் அவன் கடிதமே அவனது இதயமாய் அவள் கரத்தில் விரிந்து துடித்தது. 7 மாதம் பூச்சூட்டுக்கு வருவேன். 3 மாதம் லீவு கிடைக்கும். உன்னோடே இருந்து குழந்தை பிறந்த பிறகு என் மகனின் பூ மாதிரி இருக்கின்ற பாதத்திலே முத்தமிடணும் என்று உதடுகள் துடிக்கின்ற துடிப்பு என்று தன் கணவனின் தனக்கெழுதிய கடிதத்தை பெரியசாமி பிள்ளைக்கும் மரகதத்திற்கும் படித்து காட்டு கொண்டிருந்த கௌரி, அவ்வளவுதான் முக்கிய விஷயம் என்று கடிதத்தை மடித்து கொண்டு தன் அறைக்குள் ஓடிவிட்டார். அறைக்கு வந்ததும் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்தவாறு கட்டிலில் கிடந்தும் இருந்தும் அந்த கடிதத்தின் வாசகங்களை அவனை அனுபவித்தே போன்று ரகசியமாய் தன்னிச்சையாகவும் அனுபவித்து மகிழ்ந்தாள் கௌரி. அந்த கடிதத்தை எத்தனையோ முறை படித்து இன்னும் எத்தனையோ முறை படிக்கப் போகும் கௌரி இப்போதும் படித்து கொண்டிருக்கிறாள். மகன்தான் என்று அவ்வளவு நிச்சயமாக எப்படி தெரியும் என்று என்னை கேட்கிறாயா? எனக்கு தெரியாது, வேறு யாருக்கு தெரியும்? நீ கர்ப்பமுற்றிருப்பதாக எழுதியிருந்ததை படித்த பின்பு நேற்றுதான் நான் வேடிக்கையான கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவில் திடீரென்று எங்கள் கேம்பில் என்னை காணும், எல்லாரும் என்னை தேடுகிறார்கள். எனக்கே தெரியவில்லை நான் எங்கிருக்கிறேன் என்று. உடலுக்கு சுகமான வெதுவெதுப்பு, உள்ளத்திற்கு இதமான குளிர்ச்சியும் உள்ள ஓரிடத்தில் மிருதுவான பூக்கள் குவிந்திருக்க அதன் மத்தியில் முழங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கும் என்னை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் தேடுவதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதோ இங்கே இருக்கிறேன், தெரியலையா என்று கத்தினாலும் அவர்களுக்கு என் குரல் கேட்கவில்லை. அப்போ என் முகத்தின் மேலே இல்லை, என்னை சுற்றிலும் தான் கண்ணாடி கூட்டால் மூடியிருப்பது போல் அதன் மேலே அழகாக ஒரு கை பதிய தெரிந்தது. எனக்கு தெரிந்த அழகான கை, தங்க வளையல்களும் அன்னைக்கு ராத்திரி நான் போட்ட மோதிரமும் அணிந்த விரலோடு கூடிய உன் கை தெரியும். அவ்வளவுதான், அந்த கனவிலே எனக்கு நினைவிருக்கும். என் கூட ஒரு சர்தார் இருக்கார், வயசானவர். அவர்கிட்ட இந்த கனவை சொன்னேன். உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி என்னை தூக்கிக்கிட்டு குதிச்சார் அவர். ஆமாம் கௌரி. கௌரி, ரொம்ப ஆச்சரியமாக இல்லை? நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இப்போவே உங்ககிட்ட ஓடி வரணும்னு மனசு துடிக்குது கௌரி. வந்து கௌரி, இப்போ நான் எழுதுறத அசிங்கம் நினச்சிக்காத. ஒரு உயிரை தரப்போகிற ஒரு பிறவியை தாங்கி இருக்கிற தாய்மை கோயிலாக உள்ள அழகான வயிற்றை தடவி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உள்ள குழந்தை ஓடுமாமே, அதுக்கு 100 முத்தம் கொடுக்கணும். இது தாய்மைக்கு செய்கிற மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, 7 மாதம்தான் நான் வரப்போகிறேன்ல, தாய்மைக்குரிய காணிக்கையை தராமலா விட்டுருவேன். ஒவ்வொரு வரியும் 2 இருதயங்களை சிலிர்க்க வைத்தது. சிலிர்ந்ததினால் விளைந்த விளைவு அல்லவா? 7ஆம் மாதம் வந்துவிட்டது. பெரியசாமி பிள்ளை எதிர்பார்த்தது போல் அந்த கடிதம் வந்தது. எல்லையில் ஏற்பட்டிருக்கும் யுத்தமும் தேசத்தில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியும் பத்திரிகை மூலம் அறிந்திருப்பீர்கள். போர் வீரனுக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் நான் வர முடியாது. வர விரும்புவதும் சரியில்லை. அதனால் என்ன, நம் வீட்டில்தான் கொள்ளை கொள்ளை பூக்கள் இருக்கின்றன. பூ முடித்து கொள்ள பொன் இருக்கிறாள். மகிழ்ச்சியுடன் சுபகாரியங்களை சிறப்பாய் செய்யவும். நான் வராததற்காக வருந்தாதீர்கள். அங்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்கு நான் உற்சாகமாக இருப்பேன் என்று எண்ணி புதுமலகமாக இருங்கள். தந்தைக்கு எழுதிய கடிதத்தோடு கூட மனைவிக்கும் தனியாக இன்னொரு கடிதம் எழுதியிருந்தான் அவன். அந்த கடிதம் பொய்மை கலந்த குதூகலத்தோடு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளும் விதத்தில் உற்சாகம் மிகுந்திருப்பது போல் காட்டிக்கொள்ளும் வகையிலும் எழுதப்பட்டிருந்ததால் சிற்சில இடங்களில் விரசம் போலும் வெறியுற்றது போலும் அமைந்திருந்தது. சில மாத பந்தத்திலேயே அவனை நன்கு புரிந்து கொண்டவளாய் இருந்ததால் எந்த சூழ்நிலையில் எவ்வித மனோநிலையில் இக்கடிதம் எழுதப்பட்டிருக்கும் என்பதை கௌரி உணர்ந்தாள். இதன் மூலம் அவள் மனம் ஆறுதலடையும் என்று நம்பி அவனால் எழுதப்பட்ட இந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவனது சிறுபிள்ளைத்தனமான வார்த்தைகளை பிரயோகத்தை சிரிக்க முயன்று
அதில் மறைந்திருக்கும் துயரத்தின் கணத்தை தாங்க முடியாதவளாய் மனம் திருகி அழத் தொடங்கினாள் கௌரி. சில நாட்களுக்கு பின் அவனுடைய வேண்டுகோளின்படி அவர்கள் குதூகலமாக இருக்க முயன்று அப்படியே இருந்தும் வந்தார்கள். பெரியசாமி பிள்ளை யுத்தம் என்று தெரிந்து அன்றிலிருந்தே மிக துடிப்புடன் காணப்பட்டார். பக்கத்திலே இருப்போரிடம் காலையிலும் மாலையிலும் பத்திரிகையை பார்த்து கொண்டு ஒரு கையால் மீசையை முறுக்கியவாறே செய்தி விளங்க கூறி ஆரம்பித்து இரண்டாவது அல்லது முதல் மகா யுத்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கதையாக சொல்லத்தான் அவரால் முடிந்தது. அவர் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருப்பது கண்டு முணுமுணுத்து கொண்டே மரகதத்தின் குரல் அவர் காதில் விழுந்தது. அவர் மனைவியை பார்த்து சிரித்தார். போடி போ, போர் வீரனுக்கு சங்கீதமே பீரங்கி முழக்கம்தான், உனக்கு எங்க அது தெரியும். உன் வம்சமே தொடர்நடுங்கி கும்பல், உன் பையன் வருவான் சிங்க மாதிரி, அவனை கேளு சொல்லுவான் என்று அவர் சொன்னதை கேட்டு சிரித்தவாறே அங்கு வந்த கௌரி, அவங்க மக சிங்கமா இருந்தா அந்த பெருமை அவங்களுக்கும் இல்லையா என்றாள். பெருமை இல்லைன்னு யாரு சொன்னா? அந்த பெருமைக்கு காரணம் எங்க வம்சம்தான். நீ நாளைக்கு பெத்துக்க போறையே, அந்த பையனுக்காகவும் தான் நான் சொல்றேன், வீரமாக வீரனாத்தான் இருப்பான் என்று அவர் சொன்னபோது அவளுக்கு வயிற்றில் என்னவோ செய்தது. அந்த இன்ப கிளிகிழப்பில் தலை குனிந்தவாறு தன் அறைக்கு போனாள் கௌரி. கௌரிக்கு பூச்சூட்டல் நடந்தது. பூச்சூட்டல் என்றால் பிள்ளை சுமை போதாதென்று பூச்சுமையும் ஏற்றுவதுதானே. அடர்ந்து நீண்ட கூந்தலில் செண்பகத்தை அடுக்கடுக்காக வைத்து தைத்து இடையிடையே மல்லிகையை விரவி ரோஜாவையும் பதித்து அந்த அலங்காரத்தில் கௌரியை பார்க்க அவன் இல்லையே என்ற குறை ஒவ்வொருவரின் மனதிலும் ஏதோ ஒரு நொடியில் நெருடி மறைந்து கொண்டு தான் இருந்தது. பூவுக்கு வாழ்க்கை ஒரு நாள்தான். நேற்று மலர்ந்து குலுங்கு ஜொலித்தவை எல்லாம் இதோ வாடி வதங்கி கசங்கி மனமிழந்து தலைக்கு கணமாகி விட்டன. தனியறையில் அமர்ந்து தலையில் கசங்கி போன மலர்களை களைத்து கொண்டிருக்கிறாள் கௌரி. இப்பொழுது ஜன்னலுக்கு வெளியே அவனோடு வந்து எட்டி பார்ப்பது போல் செண்பக மரக்கிளையில் பூ வளர்ந்து கொப்பின்று அவளுக்கு எதிரே தெரிந்து கொண்டு தான் இருந்தது. நேற்று அந்த நேரம் இதே போல் செடியிலும் மரத்திலும் மலர்ந்திருந்த பூக்கள் தானே இவையும் என்ற எண்ணம் தொடர்பின்றி அவள் மனதில் மூழ்கத் தொடங்கியது. இந்த எண்ணத்தை தொடர்ந்து பிறந்த அடுத்த வினாடியே சில மாதங்களுக்கு முன் சோமநாதன் தோட்டத்தில் அவளிடம் சொன்ன வார்த்தைகளின் தொடர்ச்சியே இது என்று அவளுக்கு விளங்கியது. அன்று சோமநாதன் கோவாவில் நடந்த யுத்த நிகழ்ச்சியை அவனிடம் வீரம் மிகுந்த கதையாக சொல்லி கொண்டிருந்தான். அந்த கதைக்கு பின்னால் உள்ள எத்தனையோ தாய்மார்களின் கண்ணீரும் இளம் பெண்களின் சோகமும் அவளுக்கு புலனாயின. அப்பொழுது அவள் கெஞ்சுகின்ற குரலில் அவனிடம் கேட்டாள், இந்த பட்டாளத்து உத்தியோகத்தை நீங்கள் விட்டுட்டா என்ன? கோரமான சண்டையிலே பொன்னான உயிரையும் இன்பமான வாழ்க்கையும் எதுக்கு பலியிடணும்? ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் துப்பாக்கிக்கு பலியாகி செத்து போனவனும் ஒரு மனுஷன் இல்லையா? சண்டை போட்டு சாகிறது தானா மனுஷனுக்கு அழகு? அவள் சொல்லி கொண்டிருப்பதை எல்லாம் மௌனமாக யோசனையுடன் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு பக்கத்தில் இருந்த ரோஜா செடியில் இருந்து ஒரு பெரிய பூவை பறித்தவாறே அவன் சொன்னான், சண்டை வேண்டாம்ங்கிறது தான் நம்முடைய கொள்கை. ஆனால் சண்டைன்னு வந்துட்டா சண்டை போடாமல் உயிருக்கு பயந்து சமாதானம் பேசுறது கோழைத்தனம். கௌரி, சண்டைக்கு எப்படி ரெண்டு பேரும் காரணமோ ரெண்டு பேரும் அவசியமோ அதே மாதிரி சமாதானத்துக்கும் ரெண்டு பேரும் காரணமாகவும் அவசியமாகவும் இருக்கணும். ஆனால் நீ கேட்கறது இந்த சண்டையில் எதுக்கு பொன்னான உயிரை இழக்கணுங்கிறது தான் என்று கேட்டுவிட்டு கையில் இருந்த ரோஜாவை அவள் கூந்தலின் சூடிய பின் ஒரு வினாடி அமைதியாக அவன் முகத்தையும் மலர் சூடிய கூந்தலின் அழகையும் பார்த்தான். தொடர்ந்து சொன்னான் அவன், இதோ இந்த பூ செடியிலே இருக்கிறதே நல்லா தான் இருந்துச்சு. இது நல்லா இருக்கேன்னு பறிக்காமல் இருப்போன்னு விட்டுட்டா அது உதிராமல் இருக்க போகுதா என்ன? இப்போ நான் அதை பறித்து உன் தலையில் வச்சுருக்கேன், நீ அதை பறித்து உனக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்திற்கு மாலை கட்டி போடுற. இதிலே தான் அந்த பூவுக்கும் உதிர்ந்து போகிற சாதாரண பூவுக்கும் ஒரு மகத்தான அர்த்தம் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் மனுஷனும் பிறந்தான். பூத்திருக்கிற மலர் உதிர்ந்து போகிற மாதிரி மனுஷனும் ஒரு நாள் செத்து தான் போவான்.
அப்படி விதி முடிஞ்சு வியாதி வந்து சாகிற மனுஷன் அந்த உயிரை தான் நேசிக்கிற தேசத்துக்காகவும் தான் விரும்புகிற ஒரு லட்சியத்திற்காகவும் அர்ப்பணிச்சா அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? பெண்ணின் கூந்தலை அலகரிக்கும் பூவை போல, புனிதமான தெய்வத்திற்கு அர்ச்சிக்கப்படும் மலரை போல கௌரி, பூ உதிரும், மனுஷனும் சாவான் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கையில் தானும் தன் எதிரே நிற்கும் கணவனும் தங்களை சுற்றி இருக்கும் பூத்து சிரிக்கும் மலர்களும் எல்லாமே ஒவ்வொரு சோகமாய் அவள் நெஞ்சில் கனத்தன. கௌரியின் கண்கள் கலங்குவதையும் உதடுகள் சிவந்து துடிப்பதையும் கண்ட சோமநாதன், பூ உதிரும் என்பது மட்டுமல்ல கௌரி, புதிய புதிய பூக்களும் மலரும் என்பது என்றுமே உண்மை என்று கூறி பேச்சை வேறு விஷயத்திற்கு திருப்பினான். ஐயோ, இதையே நான் இப்போ நினைக்கிறேன். அவர் போர் முனையில் இருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு இந்த நினைப்பு வர வேண்டுமா என்று ஒரு வினாடி துணுக்கிற்று கட்டளின் தலைமாட்டில் தொங்கும் கணவனின் படத்தை பார்த்து அந்த மாய புன்னகையை பார்ப்பதற்காக படத்தருகே போய் நின்றாள் கௌரி. அப்போது அறைக்கு வெளியே, சொல்லுங்க கடுதாசியில் என்ன செய்தி, பேச மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க, ஐயோ தெய்வமே கௌரி என்று தாய்மையின் சோகம் வெடித்து கிளம்பிய பேரோசை கேட்டு கௌரி அரைக்கதவை திறந்தாள். அப்படியே விழிகள் பிதுங்கி சிலையாய் நின்றாள். வராண்டா சேரில் கையில் பிரிந்த கடிதாசியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை இறுக்க மூடிக்கொண்டிருக்கும் பெரியசாமி பிள்ளையின் காலடியில் தரையில் நெற்றியை மடார் மடார் என முட்டிக்கொண்டு கதறுகிறாளே மரகதம். செம்பில் வார்த்துவிட்ட சிலை மாதிரி உணர்ச்சி மிகுதியால் உப்பி கனத்து இறுகி சிவந்த அவர் முகத்தில் சருமம் துடித்தது. மூடிய இமைகளின் வழியே கோடாய் வழிந்த கண்ணீர் நரைத்து போன மீசையின் மேல் வடிந்து நின்றது. மகனே சோமு என்று வானத்தை நோக்கி இரண்டு கைகளை நீட்டிக்கொண்டு எழுந்தார். பராண்டாவில் சுவற்றில் தூங்கும் மகனின் போட்டோவை நோக்கி நடந்தார். ஐயா நீ வீரன் ஐயா என்று ஒற்றை மரமாய் மகனின் படத்தின் முன் நின்று இராணுவ முறையில் சல்யூட் வைத்தார். விரைத்து நின்று வீர வணக்கம் செய்து கரத்தை கீழிறக்கும் போது முதுமையின் தளர்ச்சி முழுமையாக திடீரென அனுபவிக்கும் உணர்வில் தளர்ந்து உட்கார்ந்தார் பெரியசாமி. எனக்கு வேறொரு மகன் கூட இல்லையே என்று வாய்விட்டு புலம்பினார். அந்த வார்த்தையை கேட்டு எரித்து விடுவது போல் பெரியசாமியை பார்த்த மரகதம் அவரை சபிப்பது போல் ஆங்காரத்துடன் இரண்டு கைகளையும் அவரை நோக்கி நீட்டியவாறு விரித்து கூந்தலுடன் வெறித்த விழிகளுமாய் அலறினாள். பாவி, வேற மக நமக்கு கிடையாது, வேண்டாம் பட்டாளத்துக்குன்னு அடிச்சுக்கிட்டனே, கேட்டீங்களா, பட்டாளம் பட்டாளம் நின்று என் அருமை பிள்ளைய கொன்னுட்டீங்களே, ஐயோ உங்கள் பாவத்துக்கு வேற ஒரு மக வேற வேணுமா, பட்டாளத்துக்கு அனுப்பி வாரி கொடுக்கறதுக்கு தானே இன்னொரு மக இல்லையான்னு அலறீங்க என்று பல்லை கடித்து கொண்டு அவர் இதயத்தை குத்துவது போல் கேட்டாள். ஆமாம் அதுக்கு தாண்டி அலறேன் என்றார் பெரியசாமி. சுருட்டு புகையால் பழுப்பேறிய மீசையை முறுக்கி கொண்டே மரகதத்தின் கண்களுக்குள் பார்த்தவாறு சொன்னார். அவர் கண்களில் சுரந்த கண்ணீர் இமை விழிகளில் பாதரசம் போல் ஜொலித்தது. அப்போது அறை வாசலில் தடாலென சப்தம் கேட்கவே திரும்பி பார்த்து மயங்கி விழுந்த கௌரியை தூக்குவதற்காக ஓடினார் பெரியசாமி. மரகதத்தின் அலறல் தெருவையே திரட்டியது. பூவின் மேல் ஆசைப்பட்டு பூப்பறிக்க வந்த கௌரி பூவிழந்து விட்டாள். ஆனால் சோமுவின் கைகளால் நட்டு வளர்க்கப்பட்ட அந்த செடிகளும் மரங்களும் அவன் நினைவாய் இப்பொழுதும் மலர்களை செறித்து கொண்டே நின்றன. அவற்றை பறித்து ஆரமாய் தொடுக்கவும் சோமுவின் படத்திற்கு அழகாய் சூட்டவும் அவனது நினைவையே வழிபட்டு நிற்கவும் அவள் இருக்கிறாள். சோமுவின் படத்திற்கு மாலையிட்டு விளக்கேற்றி வணங்கி கொண்டிருந்தாள் கௌரி. மாலை மாலையாய் கண்ணீர் வழிந்து அவள் உடலை நலைக்கிறது. நான் வழிபடும் உங்கள் நினைவுக்கு அஞ்சலியாய் சமர்ப்பித்த இந்த பூக்களுக்கும் ஒரு அர்த்தம் இருப்பது போல், உங்கள் மரணத்திற்கும் ஒரு அர்த்தம் இருப்பது போல், 2 மாதங்களே ஆனாலும் வீர புருஷனோடு வாழ்ந்த என் சாதாரண வாழ்க்கைக்கும் ஒரு மகத்தான அர்த்தம் காண்கிறேன். நாளை பிறக்கப் போகும் என் மகன் வாழ்க்கைக்கும் அர்த்தம் நிறைந்திருக்கும். அவன் ஒரு வீரனின் மகன். உங்கள் தகப்பனார் இன்னொரு மகன் இல்லையே என்று வருந்துகிறார். அந்த சிங்கம் இன்னும் குகைக்குள் இருந்து வெளியே வரவில்லை. இந்த நாட்டில் பெண் குலம் உள்ளவரை வீரனுக்கு பஞ்சமில்லை. உங்கள் அம்மாவின் கண்ணீருக்குத்தான் மாற்றே இல்லை.
அவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று எவ்வளவு விஷயங்கள் அவனோடு அவள் மௌனமாய் பேசிக்கொண்டிருந்தாள். திடீரென்று அடிவயிற்றின் விழாபுரத்தில் சுருக்கென்று குத்தி வலிக்க கணவனின் படத்தின் முன் கைகூப்பி நின்றவள் கட்டிலின் மீது சாய்ந்து படுத்தாள். அவள் கண் முன்னே 100 வண்ணங்களின் ஆயிரக்கணக்கான பூக்கள் மலர்ந்து ஜொலிக்கின்றன. அப்பொழுது வெளியே திண்ணையிலிருந்து மீசையை முறுக்கியவாறு பெரியசாமி பிள்ளை தன் மகன் யுத்தகலத்தில் மறைந்திருந்து குழியிலிருந்து மேலேறி வந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கும் எதிரிகளின் 6 பேரை ஒரே கணத்தில் சுட்டு கொன்றதையும் அப்போது தூரத்திலிருந்து வந்த குண்டொன்று அவன் உயிரை பறித்து சென்றதையும் பத்திரிகையில் படித்து யாருக்கோ விளக்கி கொண்டிருந்தார். ஆம், ஒரு வீரனின் மரணத்தில் உள்ள சோகம் பனிப்படலம் போல் மறைந்து போகும். அவன் வாழ்ந்தபோது புரிந்த வீர சாகசமே காலம் காலமாய் சுடர்விட்டு பிரகாசிக்கும்.